வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோ வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசுலேருந்து இந்து சமய அறநிலையத்துறை, ஸோ அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அது என்னன்றதை இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக பார்ப்போம். ஸோ அது எல்லாத்தையும் பார்க்குறீங்க, நீங்கள் இப்போ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும், டக்குன்னு தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்து சமய அறநிலையத்துறை வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு HRCE அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வெப்சைட் வந்து. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா, நகைகள் மற்றும் விலை உயர்ந்தவற்றை சரிபார்க்கும், மதிப்பிடவும் செயல்பட்டு வரும் நகை மதிப்பீடு குழுவில், ஸோ அதாவது வெரிஃபிகேஷன் விங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா, இளநிலை தொழில்நுட்ப உதவியாளர், அதாவது ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு பதவிக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 காலி பணியிடங்கள் வந்து இருக்குது. ஸோ இந்த காலி பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிரப்ப போகிறோம் அப்படின்ற மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்து மதத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்குரிய விண்ணப்ப படிவம் வந்து பார்த்திங்கன்னா HRCE.TN.GOV.IN. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சம்பள விகிதம் பே ஸ்கேல் லெவல் 11 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரேஞ்ச் எடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 35,400 வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முடிச்சு நீங்கள் வந்து ரிட்டையர் ஆகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா 100,000 மேலே வந்து சம்பளம் இருக்கும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, விண்ணப்ப படிவம் வந்து எங்கே வந்து வாங்கி ஃபில் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆணையர் இந்து சமய அறநிலையத்துறை, N119 உத்தமர் காந்தி சாலை, நுங்கம்பாக்கம், சென்னை 664. ஸோ இங்கே போய் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வாங்கலாம். ஸோ மொத்தமாக வந்து ஃபில் பண்ணி அங்கே தான் கொடுக்கணும். ஸோ டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 17/11/2021. ஸோ 5 மணிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பக்கத்துலேயே இருந்தால் நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து போய் கொடுத்துடலாம். குறிப்பிட்ட நாளுக்கு பின்னாடி வந்து வரப்பட விண்ணப்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஃபீஸ் எந்த வகையான ஃபீஸ் வந்து யாருக்குமே கிடையாது, எல்லா கம்யூனிட்டியுமே ஃப்ரீ தான். ஸோ அப்ளை பண்ண நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். வயது வரம்பு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 35 வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணலாம், நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணுறோம். மேலும் இது போன்ற வேலைவாய்ப்பு செய்திகள் மற்றும் ஸ்கூல் காலேஜ் அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா, நம்மளுடைய தமிழன் பாரதி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.